ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடே சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நேற்று ஈவினிங் மார்க்கோ லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு உன்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றதையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் 90 சென்டிமெண்ட்ல ஓப்பன் ஆனாங்க. ஓப்பனான ஏரியான்றது பார்த்தோம்னா 19,598 அப்படின்ற லெவலில் இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுனில் வர ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன சர்வு சந்தித்தாலும் இன்றைக்கி லோ எவ்வளோ வரைக்கும் போயிருக்காங்கன்னா 19,737 அப்படின்ற வரைக்கும் லோ போயிட்டு அங்கிருந்து திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிது. ரிவர்ஸ் எடுத்தாலும் ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்துட்டு பார்த்திங்கன்னா மெர்க்க மார்க்கெட்டில் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்வு சந்திச்சது கண்டினியூ ஒரு 3 கேண்டில். பட் இருந்தாலும் இந்த ஓப்பனான ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த 19,598 அப்படின்ற லெவல் இங்கே அந்த லெவல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன கொஞ்சம் நேரத்தில் ஒரு கன்சல்டேஷனில் இருந்தது. அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ரிவர்சல் கிடச்சி இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 19,667 அப்படின்ற லெவலையும் அதே தொடர்ந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் கொடுத்து 19,724 அப்படின்றது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இங்கே டச் பண்ணி அதிகபட்சம் போய் 19,737 அப்படின்ற இந்த லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு அந்த லெவல்லேயே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க கடைசி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்றது நேற்று நான் எதிர்பார்த்தேன். அதாவது இந்த லெவல் ஒன் டைரக்ஷன் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் எதிர்பார்த்தது பட் இன்றைக்கி நடந்திருக்கிறது. பட் இருந்தாலும் இன்றைக்கி நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 116 புள்ளிகள் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளஸில் முடிச்சிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 கூட்டே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ என்னோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 19,700 அப்படி 800 அப்படின்ற லெவல் வரைக்கும் நான் செட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் கூட நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு மார்க் பண்ண லெவல்ஸ் எப்படி ட்ராவல் ஆயிருக்குன்றது பார்த்துரலாம் ஒரு கிளான்ஸு. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பாருங்க, இன்றைக்கி நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிளாட் சென்டிமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ அதிகபட்சம் லோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன ஏரியா 44,418 அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆகிட்டு லோ வந்து 44,915 அப்படின்ற வரைக்கும் லோ போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்சல் கிடைக்கும் போது நம்ம மார்க் பண்ணிச்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்ற லெவல் 44,588 அப்படின்ற லெவலில் இங்கே பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி கீழே இறங்கும்போது பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன சரிவு சந்திச்சிது. பட் இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் கொஞ்சம் நேரம் கன்சல்டேஷன்லேயே இருந்தது நிஃப்டி போலவே. அதற்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா பிவோட் லெவல் கிட்டே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஒன் டைரக்ஷன் மூவ்மெண்ட்ல திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே உடச்சிருக்கு மார்க்கெட் மேலே அப்ரெண்டில். அதிகபட்சம் போய் 44,915 அப்படின்ற வரைக்கும் மார்க்கெட் ஹை போயிட்டு க்ளோசிங் வைக்கும்போது 44,878 அப்படின்ற அளவில் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பாருங்கள், 469 புள்ளிகள் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ப்ளஸில் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நடந்தது. இது அப்படியே நம்ம டே சார்ட்லேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள், இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புலிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆனாலும் இதை நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பார்த்திங்கனாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது டே கேண்டிலில். அதுக்கு முன்பாக வந்துட்டு இந்த ஏரியாலேயும் இருக்குது, இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ட்ரெண்ட், அதாவது 45,000 அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்துட்டு ட்ராவல் ஆகும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அப்ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்குள்ளான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம பிவோட் லெவலில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிவோட் லெவல் 44,711 அப்படின்றது வந்துட்டு பிவோட் லெவலாக செட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோம் அப்படின்னா 45,081 அப்படின்ற லெவல். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு அப்ரெண்ட் கண்டினியூவாக நாம் எதிர்பார்க்கலாம். அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 45,285 அப்படின்ற லெவல் இருக்குது. ஓகேங்களா? சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றதை பார்ப்போம். சப்போர்ட் டவுன் ட்ரெண்டில் வந்தால் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 44,507 சப்போர்ட் லெவல். அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா செகண்ட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு சேஃப்டிக்கு. 44,137 அப்படின்ற லெவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா?
இதுதான் நிஃப்டி அண்ட் இது வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்குள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே போல் நம்ம நிஃப்டிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கால்குலேட் பண்ணது இன்னைக்கு ட்ராவல் பண்ணதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 1, 2, 3, 4, 5 கேண்ட் 6 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. அதாவது செப்டம்பர் 1st மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது நிஃப்டி பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிவோட் லெவல் மார்க் பண்ணலாம் அப்படின்னா எங்கே மார்க் பண்ணிக்கலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிவோட் லெவல் 19671 அப்படின்றது வந்துட்டு பிவோட் லெவல். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோம் அப்படின்னா 19792 அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும் அப்ரெண்ட் கொடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றது என்னோட ப்ரிடிக்ஷனாக இருக்குது. 19858 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே போல் சப்போர்ட் வரும் அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 19605 அப்படின்றது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் செகண்ட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோன்னா 19484 அப்படின்றது வந்துட்டு பாருங்கள் நம்ம நிஃப்டி பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சிருச்சு இல்லையா. இனி நம்ம வந்து 5 மினிட் சார்ட்டில் அப்படியே பார்த்தோம்னா நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்காங்க, பிவோட் லெவலுக்கு மேலேயும் இருக்குது, 20-day moving average அந்த 50-day moving average மேலேயே மார்க்கெட் க்ளோசிங் வச்சுருக்காங்கன்ற போது நாளைக்கு இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னா 19737 மேலே ஒரு கேப் அப் பேட்டர்ன் விற்கிறாங்க அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக அச்சீவ் ஆகக்கூடும். அதாவது ஒரு இயர் கேண்டில் வந்துட்டு அச்சீவ் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து மார்க்கெட் இந்த சஸ்டெயின் பண்ணணும், இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் நிஃப்டி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அப்டென்ட் போறக்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் வந்தால் பியூர் லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் அப்டெண்டில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நாளைக்கு சப்போர்ட் லெவலுக்கு வேலை இருக்காது அப்படின்றதான். ஸோ என்ன நடந்தாலும் நம்ம நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்துடலாம். அதே போல் பேங்க் நிஃப்டிக்கும் ஃபைன் மினிட் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் க்ளோசிங் வைக்கும்போது ஒரு அப்டெண்டில் தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. சப்போஸ் ஒரு செல்லிங் ப்ரெஷரோ இல்லை பேனிக் செல்லிங் ஏதாவது வரும் அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு சைடு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் வந்தால் டவுனில் வரும், ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கிறதுனா மார்க்கெட் அதுவே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. ஏன்னா நிஃப்டி போல ஸ்ட்ராங்காக இல்லை பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால் வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு அப்ரெண்ட் இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. சிம் அதே போல் டவுன் ட்ரெண்டில் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா 44507 அப்படின்ற ஒரு லெவல். அதையும் தொடர்ந்து கீழே வரும் அப்படின்ற பட்சத்தில் 44137 அப்படின்றது செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது, இது எல்லாமே என்னோட ஓன் பிடிஷன் மட்டும்தான். தேங்க்யூ ஆல். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனலில் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலில் இந்தளவுக்கு அக்யூரஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.